அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடிய இந்த ஒரு தகவலானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு தகவல் தாங்க. பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்துல நிறைய விசேஷங்களானது நம்ம வந்து கொண்டாடுவோம். அதுல தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தாங்க. எப்படி தை மாதத்துல வரக்கூடிய பூசம் நட்சத்திர நன்னாள் வந்து உரிய நாளா பார்க்கப்படுதோ, அதே போல தை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை விரதமும் விசேஷமானதுதான். அந்த வகையில இந்த வருடம் எப்போ வந்து கார்த்திகை விரதமானது வரப்போகுது, அந்த விரத நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய முடியும், மேலும் அன்றைய தினம் எப்படியெல்லாம் விரதம் இருக்க வேண்டும், முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய 6 விதமான நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபா மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபா வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாத கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுங்க. அதாவது நம்ம கேட்ட வரங்களையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் அகற்றி நமக்கு வேண்டிய முன்னேற்றங்களை எல்லாம் தரக்கூடிய விரதம் அப்படின்னு கூட இந்த விரதத்தை சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாகவே நடந்தேறும். அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தை போல தை கார்த்திகை விரதமும் அதிகமான முருக பக்தர்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதங்க. தொடர்ந்து 6 மாதங்கள் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மேலும் அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாகவே நிறைவேறும் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் என்பது தேவர்கள் தங்களுடைய விடியற்காலை பொழுதில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய காலம்னு சொல்லுவாங்க. அதனால் மார்கழியில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே கோவிலுக்கு சென்று வந்த பலனை வந்து பெற முடியும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே போல தாங்க தை மாதம் என்பது தேவர்களும் முனிவர்களும் கடவுள்களை வணங்கி தங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம். அதனால் இது முருகனுக்கு உரிய விரத நாளாக வந்து பார்க்கப்படுதுங்க. மாதம் தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலுமே கூட ஆடி கார்த்திகை, தை மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை போன்றவை எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம இருக்கிறோம், அந்த விரதத்தை இருப்பதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் வந்து பதிவு செய்துடுங்க. பொதுவாகவே முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அது மட்டுமல்லாமல் நமக்கு வேண்டிய செல்வங்களில் முக்கியமான செல்வமாக பார்க்கப்படக்கூடிய குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி நாட்களில் எப்படி விரதம் இருக்கிறாங்களோ அதே போல கிருத்திகையிலையும் வந்து விரதம் இருக்கலாம். பதவிகளில் உயர்வான நிலையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கிரக தோஷங்களால் திருமண தடையில் ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கலாங்க. அதாவது கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம். அந்த வகையில் தை கிருத்திகை விரதம் துவங்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 2024 தை கிருத்திகையானது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வந்து தொடங்குதுங்க. இந்த நாளில் அதிகாலையில் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்தில் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கிருத்திகை விரதம் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கணும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அதனால் கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க ஜனவரி மாதத்தில் 19ஆம் தேதி அன்னைக்கு பகல் பொழுதோட உணவுகள் எல்லாம் அருந்துவதை நிறுத்திடணும். இரவு நேரத்தில் பால், பழம், கஞ்சி போன்றவற்றை மட்டும்தான் நீங்கள் உணவாக எடுத்துக்கணுங்க. இப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி நாள் முழுவதுமே உபவாசம் இருக்கணும். மாலையில் 6 மணிக்கு மேலே உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி முருகனுடைய படத்தை பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கோங்க. கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து முருகன் கோவில்களிலுமே சண்முக அர்ச்சனையானது நடத்தப்படும். அதாவது 6 புரோகிதர்கள் 6 வகையான மந்திரங்களை சொல்லி 6 வகையான நெய்வேத்தியங்களை படைத்து 6 வகையான பழங்கள் மற்றும் மலர்களால் பூஜைகள் எல்லாம் செய்வது தான் சண்முக அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலில் போய் இந்த சண்முக அர்ச்சனையை வந்து செய்யலாங்க, இல்லைனா கலந்து கொள்ளலாம்.
முடியாதவர்கள் ஆறு வகையான சாதங்களை நெய்வேத்தியமாக வீட்டிலேயே செய்து படைத்து ஆறு வகையான மலர்களை கொண்டு ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணுங்க. முதல் நெய்வேத்தியமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா சர்க்கரை பொங்கல் தான். சர்க்கரை பொங்கல் படைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து முதல் அர்ச்சனைக்குரிய பாடலை பாடி தீபதூப ஆராதனைகளெல்லாம் காட்டிடணும். அடுத்து ரெண்டாவதாக வந்து புளியோதரை. இந்த புளியோதரை செய்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து இரண்டாவது பாடலை வந்து பாடணுங்க. மூன்றாவது நெய்வேத்தியம்னா எலுமிச்சை சாதம் தான். எலுமிச்சை சாதம் படைத்து மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனையெல்லாம் செய்ய வேண்டும். நான்காவது நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் படைத்து பன்னீர் ரோஜாக்களால் அர்ச்சனையெல்லாம் செய்ய வேண்டும். ஐந்தாவது நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைத்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யணுங்க. ஆறாவது நெய்வேத்தியமாக தயிர் சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி ஆறு விதமான நெய்வேத்தியங்களையும் முருகனுடைய படத்திற்கு முன்பு வைத்து ஆறு வகையான மலர்களையும் இரு கைகளால் எடுத்து நம்மளுடைய மனதார நாம் எதற்காக கிருத்திகை விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை வந்து பிரார்த்தனையாக செஞ்சுக்கணுங்க. முருகனுடைய திருப்பாதங்களில் அந்த மலர்களை எல்லாம் செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த ஆறு வகை சாதம் ஆறு வகையான மலர்கள் போன்றவற்றையெல்லாம் செய்து படைக்க முடியாதவர்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து பூஜை செய்துக்கலாம். நெய்வேத்தியமாக வைத்த சாதத்தை நாமும் சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கணுங்க. இது தவிர உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சாதத்தை அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். மேலும் பூஜையின் பொழுது கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய ஆறு பாடல்களை பாடி நீங்கள் அர்ச்சனையெல்லாம் செய்துக்கலாம். முடியாதவர்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி என என்ன பாடல்கள் உங்களுக்கு தெரியுதோ அதையெல்லாம் சொல்லி நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான திருப்புகழ் பதிகத்தை வந்து கண்டிப்பாக பாடி அர்ச்சனை செய்யணுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கிருத்திகை விரதத்தை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம். இதில் குறிப்பாக குழந்தை பேருக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறு குழந்தைக்கு வந்து கொடுக்கணும். அப்படி நாம் கொடுக்கக்கூடிய இனிப்பை அந்த குழந்தை விருப்பத்தோடு வாங்கி சாப்பிட்டால் முருகன் அந்த குழந்தையின் வடிவில் நம்மளுடைய பூஜையை வந்து ஏற்றுக்கொண்டதாக ஐதீகங்களில் சொல்லப்படுது. அதனால் குழந்தை வரத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களும் தவறாமல் கிருத்திகை விரதத்தை வந்து இருக்கலாங்க. கிருத்திகை விரதத்தை நீங்கள் இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் கிரக தோஷங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியமானது கிடைக்கும். அதாவது திருமணமாகாமல் பல நாட்களாக தடைப்பட்டு வந்திருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் தவறாமல் முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க, சொந்தமாக நிலம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வீடு கட்ட முடியும். இதே போல் முருகனுடைய அருளால் உயர் பதவிகள் கிடைக்கணும், வெற்றிகளானது நமக்கு வந்து சேரணும் அப்படின்னாலும் முருகனை நீங்கள் மனதார வந்து வழிபாடு செய்தாலே போதுங்க. முருகர் எப்போதுமே வெற்றிக்கு உரியவர், வெற்றியின் அடையாளமாக திகழக்கூடிய கடவுள் என்றால் அது முருகப்பெருமான் தாங்க. அதனால தான் முருகருடைய வெற்றியை நம்ம ரொம்பவே கோலாகலமாக வந்து சூரசம்ஹார நிகழ்வின் மூலமாக வந்து எடுத்துரைச்சிட்டு இருக்கோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்களில் நம்ம இருந்தோம்னாலுமே அது சீக்கிரமாகவே நீங்கி போகும். குழந்தைகள் வந்து நல்ல கல்வி பயில வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும், செல்வ செழிப்பு ஏற்படணும், சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலுமே முருகனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பொதுவாக இது போன்ற ஆன்மீக கருத்துக்களை நம்ம எப்போதுமே காதுகளால் கேட்டுக்கொண்டிருந்தா எதுவுமே வந்து நடக்காதுங்க. அந்த விஷயங்களை நம்ம செயல்படுத்துவதற்கும் வந்து முன் வரணும். அப்போதான் அந்த விஷயத்துல நம்ம வெற்றிகளை வந்து பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்யணுங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெற்றியில் போய் முடிவடையும். தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்க வேண்டும், அதை இருப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ளே எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மேலும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.